இந்த ஜீரகம் இதை போட்டு இப்போ சும்மா ஒரு ஒரு பத்து நிமிஷங்க வெந்தால் போதும் பருப்பு நம்ம போட்டு கடையிறதான். அதனால் இப்போ நான் வேக வச்சுட்டு எப்படி இந்த கீரையை போட்டு கடையலான்றதை நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாருங்கள், ஒரு பொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தண்ணியை இருந்துட்டு கடைய வேண்டிதான். தாளித்து எப்படி கொட்டுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ இந்த காஞ்ச மிளகா கடுகுலாம் நல்லா தாளித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பருப்பு பத்திரையிலேயே சிறுகீரை செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த கீரை. பாருங்கள் நீங்கள் செஞ்சு. யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா, கொத்து சட்டியில் வந்து சிறுகீரை கடையல் பண்ண போகிறோங்க. இந்த கீரை எல்லா கீரையிலையுமே சிறுகீரைங்கிறது சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. அதுலேயே வந்து நான் கொத்து சட்டியில் கடைய போகிறேன், அது இன்னும் டபுள் சூப்பராக இருக்குங்க. இன்னொரு கீரை இருக்குங்க, கொமுட்டி கீரை அதுக்கு பேர். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க, இன்னொரு வீடியோவில். அது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த கீரை மாதிரியே செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் கீரை கடையும் போது எந்த கீரை கடைஞ்சிங்கனாலும் பருப்பு கம்மியாக போடுங்க, கீரை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன், பார்க்கலாங்களா? பாருங்கள், இப்போ சிறுகீரை பருப்பு கடையலுக்கு தேவையான பொருள் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு கத்தை சிறுகீரை எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு 100 துவரம் பயிர் வந்து இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். அப்புறமேட்டுக்கு இந்த இந்த பருப்பில் போட்டு வேக வைக்கிறதுக்கு ஒரு பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், சும்மா ஜீரகம் கம்மியாக போடுங்க, ஜீரகம் ஒரு 3 தக்காளிங்க. இந்த காஞ்ச மிளகாய் வந்து கடைசியாக நம்ம தாளிப்புக்கு போட போகிறோம். இப்போ வந்து இந்த இந்த சட்டியில், நான் கொத்து சட்டியில் தான் இந்த பருப்பை நான் கடைய போகிறேன். இதில் வந்து இதில் போட்டு என்னென்ன தேவையான பொருட்கள் இதில் போட்டு வேக வைக்கலாங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த சட்டியில் வந்து இந்த பருப்பு போட்டுருங்க. தக்காளி, இந்த தக்காளி போட்டுருங்க. தக்காளி வந்து நம்ம கடையிறது தான், அதனால் அப்படியே போட்டுடலாம். இந்த பச்சை மிளகாய், பூண்டு, இந்த ஜீரகம் இதை போட்டு இப்போ சும்மா ஒரு ஒரு 10 நிமிஷங்க வெந்தால் போதும் பருப்பு நம்ம போட்டு கடையிறதான். அதனால் இப்போ நான் வேக வச்சுட்டு எப்படி இந்த கீரையை போட்டு கடையலான்றதை நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாருங்கள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இதில் போட்டு நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள் அப்புறம் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதுங்க. நம்ம கீரை கடையும் போது பருப்பும் சேர்ந்து வெந்தால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் ரொம்ப குழைய விட்றாதீங்க பருப்பை. இப்போ வந்து இதில் வந்து நான் கீரையை போட போகிறேன். கீரை போட்டதுன்னு நீங்கள் உப்பு போடணுங்க, காட்டுறேன் உப்பு. பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு ஒரு பொதி, இந்த கீரை வந்து இன்னும் ஒரு பொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தண்ணியை இருத்துட்டு கடைய வேண்டிதான். தாளித்து எப்படி கொட்டுறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பருப்பு கீரையெல்லாம் கடைஞ்சிருச்சு, இதாகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து கடுகும் காஞ்ச மிளகாயும் தாளித்து கொட்டி இப்போ நான் வந்து கடைய போகிறேன். நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த தண்ணியை வந்து இப்படி வடிகட்டிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடுகு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வந்து இந்த கீரையில் போட்டு இப்போ இந்த காஞ்ச மிளகாய் கடுகுலாம் நல்லா தாளித்து கொட்டிட்டு நம்ம இந்த கடைய வேண்டியதாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பருப்பு 10 நிமிஷம்தான் இது வேக வைக்கணும். இந்த சிறுகீரையை கொட்டி எவ்வளோ நல்லா பாருங்கள், நல்லா கடைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு கடையணுங்க கீரை. கீரையிலேயே சிறுகீரை செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த கீரை. பாருங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்கிற பெல் ஐகான் டச் பண்ணுங்க. தேங்க் யூ, பை. நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம்.